Now, I kindly request our director, sir, Mr. Senthil Swami, sir, to felicitate our chief guest, Mr. R.J. Vigneshkan, sir, with the memento. I request our chief guest, Mr. R.J. Vigneshkan, sir, to share a few words about this event today. நேற்றைய நினைவுகள் இனிமையாக, இன்றைய நினைவுகள் அனுபவங்களாக, நாளைய கனவுகள் நிஜமாக, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஃப்ரம் ஆர் ஜே விக்னேஷ் அண்ட் என்டையர் டீம் ஆஃப் பிளாக் ஷீப். நன்றி. பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஒவ்வொரு ரெண்டே ரெண்டு பர்ஃபார்மன்ஸ் தான் நான் பார்த்தேன், அதுக்கே செம்ம ஜாலியாயிருச்சு. நம்ம எல்லாத்தையும் மறந்து வேற ஒரு உலகத்துக்கு போகணும்னா அந்த உலகம் குழந்தைகளோட உலகமாக மட்டும்தான் இருக்க முடியும். அந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் எல்லாம் இப்போ இருக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்க இன்றைக்கி இந்த மாலை பொழுது நமக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ அதை அமைச்சு கொடுத்துருக்க பிரிம்பர்ட்ஸ் கார்டனுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ செம்ம ஜாலியாக இருந்தது, ஆனுவல் டேனாவே செம்ம ஜாலி தான். ஆனால் இப்போல்லாம் டைமுக்கு கூப்பிட்டு டைமுக்கு பிள்ளைங்களை ஆட வச்சு போயிடுறீங்கல்ல சார். நாங்கள்லாம் அப்படி இல்லை சார், 3 மணிலேருந்து மேக்கப் போடுவாங்க, 5 மணிக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வருவார், அவர் ஒரு 7 மணி வரலையும் பேசுவார். எங்களுக்கு இந்த போட்ட லிப்ஸ்டிக்கெல்லாம் அழிஞ்சு போய் மூஞ்சி ஃபுல்லாக லிப்ஸ்டிக் ஆகி, இதுக்கு நடுவில் பண்ணும் தின்ன முடியாது, ஜூஸும் குடிக்க முடியாது, இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் ஆனுவல் டேவே மிகப்பெரிய கலவரத்துக்கு நடுவில் தான் நடக்கும். இதில் பேரண்ட்ஸ்க்கு வேறு கோவம் வரும், பிள்ளைக்கு எதுவுமே கொடுக்காமல் வச்சுருக்காங்க 5 மணிலேருந்து அப்படின்னு. பட் அதெல்லாம் தாண்டி முதல் முறையாக நான் வேறு மாதிரி ஒரு நிகழ்ச்சி நிரல் பார்த்தேன் இங்கே. ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் வந்துடுவோம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ஷோ ஃபுல்லாக பார்ப்போம், அதுக்கப்புறம் ப்ரைஸ் கொடுப்போம், அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்ட் பேசுவாங்க, அதுக்கப்புறம் மற்றவங்க பேசுவாங்க அப்படிலாம் சொல்லி இந்த நிகழ்ச்சி நிரலே எனக்கு புதுசாக இருந்துச்சு. உடனே கேட்டேன், இது என்ன பிரதர் வேறு மாதிரி இருக்குது, எப்பயுமே ஃபஸ்ட்டு வருவாங்க, ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க, முடிஞ்சளவு எல்லோரும் டயர்டாக்குவாங்க, ஆனுவல் ரிப்போர்ட் படிப்பாங்க, அப்புறம் 7 பேர் பேசுவாங்க, எல்லோரும் டயர்டானதுக்கப்புறமா பிள்ளைங்களை கூப்பிட்டு நல்லா ஆடு 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 அப்படிம்பாங்க அப்படின்னு. இல்லை பிரதர், இங்கே பசங்க தான் ரொம்ப முக்கியம், ஸோ அவங்களோட டேலண்ட்டை காட்டுறதுக்கு தான் இந்த இடம், அதனால் அவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொன்னார் செந்தில் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. ஸோ அதை தான் அவர் இன்றைக்கி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் இப்போ கீழே பேசிக்கிட்டு இருந்தப்பையும் ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா எந்த பையனுமே அழுதுற மாட்டான் பிரதர், அழுதாக கூட அதை தாண்டி அவங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் வந்து அந்த தைரியம் தான் வேணும்னு நினைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு நல்லா ஆடுறாங்க இல்லை அதெல்லாம் கிடையாது, அந்த தைரியம், அந்த ஸ்டேஜில் ஏறுற தைரியம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. கண்டிப்பாக அந்த தைரியம் தான் ஒவ்வொரு ஸ்கூலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை வந்து ஒரு ப்ரைமரிக்கு முன்னாடி கிண்டர் கார்டன் ஸ்டேஜிலேருந்து அதை கொடுக்கறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் பிரதர். ஸோ அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன எடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்ரத்தை எஃபர்ட் கூட வித்தியாசமாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும், தான் பிறந்த இந்த இடத்துக்கு தான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா, அதுதான் இந்த வெற்றிக்கு காரணம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 4 ஸ்கூலினுடைய தலைவராக டைரக்டராக அவர் இருக்கார் அப்படின்றப்ப அது ரொம்ப 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 பெரிய விஷயம், சென்னையில் ஒரு 4 ஸ்கூல் நடத்துறது அப்படின்றது. ஸோ அதற்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். அண்டு சீஃப் கெஸ்ட்லாம் கிடையாது, நானும் ஒரு ரசிகனாக அவங்கள பார்க்கணுன்னு தான் வந்தேன். அதில் நெஞ்சமூட்டு நினைவேண்டு பாட்டுக்காரனது ரொம்ப 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 பிடிச்சி போச்சு எனக்கு, தேங்க்யூ. ஸோ இதை அரேஞ்ச் பண்ண எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை நன்றி. அண்டு பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ்லாம் இல்லை, சில விஷயங்கள் சொல்லணும்னா ரெண்டே ரெண்டு விஷயம் நான் எங்கே போனாலும் இதை சொல்லிகிட்டு இருக்கேன் ஸ்கூல் ஆனுவல் டேஸில். ஃபர்ஸ்ட் திங், குழந்தைங்களுக்கு நோ சொல்லி பழகுங்க, அது ரொம்ப முக்கியம். நோவை அக்செப்ட் பண்ணியும் பழகுங்க. இது என்ன நோ சொல்லி பழகிறது, அக்செப்ட் பண்ணி பழகிறதுனா, ஒரு விஷயம் பண்ணக்கூடாது இல்லை ஒரு விஷயம் அவனுக்கு தேவைப்படுது ஆனால் அது உங்களுக்கு தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னா நோ ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள். அந்த நோ ஏன் அவனுக்கு புரிய வைங்க, ஏன் அது வேணான்னு நீங்கள் சொல்கிறீங்கன்றத புரிய வைங்க. குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்கன்றதுக்காக எல்லாத்தையும் கொடுக்க வேணாம், குழந்தைங்க நம்மள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்கன்றதுக்காக முதல்ல மொபைல் ஃபோன் அவங்க கையில் கொடுக்கறத நிப்பாட்டுங்க. அப்படியே நீங்கள் மொபைல் ஃபோனை கொடுத்தாலும் அவங்க அதில் என்ன பண்ணுறாங்களோ அதில் நீங்களும் பார்ட்னர் பண்ணிடுங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு. அவங்க விளாட்றப்ப நீங்களும் கேம் பார்ட்னர் ஆயிருங்க, அவங்க வீடியோ பார்க்குறப்ப நீங்களும் வீடியோ பார்ட்னர் ஆயிருங்க. ஏன்னா நம்ம நிறைய குறை சொல்கிறோம், இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் பசங்களுக்கு பொறுமை இல்லை, சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க அப்படி இப்படின்னா. ஆனால் அது ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்கும். நம்மளுடைய வளர்ப்புக்கும் அவங்களுடைய வளர்ப்புக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் முடிஞ்சளவு உங்கள் குழந்தைங்கள்ட்ட மொபைல் ஃபோனை கொடுக்குறப்ப பார்ட்னர் ஆகுங்க, அவங்க கூட விளாடுங்க, அவங்க கூட பேசுங்க. நான் முன்னாடியே சொன்னது தான், அந்த குழந்தைங்க உலகத்துக்குள்ளே போகணுன்னா நம்மளும் குழந்தையாக தான் இருக்கணும்.
இங்கே இவ்வளோ பேர் நம்ம இருக்கோம் பெரியவங்க, ஆனால் இங்கே வந்து ஒரு ஸ்டாஃப் கூட அங்கே நின்று ஆடுறதுக்கு அவங்க வெக்கப்படவே இல்லை. ஏன்னா அவங்களாம் அவங்க உலகத்துக்குள்ளே போய் அவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த ஸ்டாஃபுக்கு இருக்க விஷயம். ஸோ இன்றைக்கி அந்த ஸ்டாஃப் எப்படி என்ன பண்ணுறாங்களோ, இங்கே எவ்வளோ பேர் என்ன பார்த்தா எனக்கு என்ன என் பிள்ளையே ஆட வைக்கணும் அவ்வளோதான் என்னோட இன்டென்ஷன். அதுதான் இன்றைக்கி வந்து இங்கே ஆடின அத்தனை ஸ்டாஃப்க்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்தப்போல ஒரு மேடம் கண்டுக்கவே இல்லை, இப்படி பார்த்துட்டு அவன் எப்படி தான் லேட்டாக தான் வருவான், நீங்கள் ஆடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் வேணுங்கிற அந்த குழந்தைங்களோட உலகத்துக்குள்ளே போயிட்டா வேற சுற்றி இருக்கிறது என்ன நடந்தாலும் சரி, நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவனோட அவனா அவனோட வயசுக்குள்ளே நாம நம்ம அந்த வயசில் என்னவா இருந்தோமோ அப்படி மாறினா மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற நல்ல விஷயங்களை சொல்லித்தர முடியும் குழந்தைங்களுக்கு. இன்றைக்கி முன்னாடியெல்லாம் வீட்டில் சொல்லித்தராட்டி ஸ்கூலில் சொல்லித்தருவாங்க, இன்றைக்கி ஸ்கூலில் சொல்லித்தரதை தாண்டி உலகமே அவனுக்கு நிறையா சொல்லித்தருது. அதுதான் இந்த மொபைல் ஃபோன் டிவி எல்லாமே இந்த இன்டர்நெட் டிஜிட்டல். இன்றைக்கி டிஜிட்டல்லேருந்து ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். ஸோ அப்படி உலகம் சொல்லித்தரதில் எது தேவை தேவையில்லைங்கிறத முடிவு பண்ணுற இடத்துல கண்டிப்பாக பெற்றோர்கள் இருந்தே ஆகணும். அது ஒரு தலையாய கடமை. அதனால் உங்களோட குழந்தைக்கு ஏதாவது நோ சொல்கிறீங்கன்னா அந்த நோ ஏன்றதை சொல்லி பழகுங்க. அவங்களோட உலகத்துக்குள்ளே போய் ட்ராவல் பண்ணி பாருங்கள். அண்ட் அவங்க நோ சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது வரல, எனக்கு இது வேணாம், டான்ஸ் எனக்கு வேணாம் வேணாம், டான்ஸ் மட்டும்தான் ஒரு விஷயம் இல்லை, படிப்பு வரல வரல. இன்றைக்கி எல்லா கிராஃப்ட் கற்றுக்க ஒருத்தனாலையும் இங்கே ஜெயிக்க முடியும். எல்லா கிராஃப்ட் பயின்றுட்டுருக்க அதை சரியாக பயில்விக்கிற அல்லது பயின்று கொள்கிற யாராக இருந்தாலும் இங்கே ஜெயிக்க முடியும் அப்படின்றப்ப படிப்பு மட்டுமே ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு என்ன வருமோ என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அவங்கள வாழ விடுங்க. ஸோ ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் இது ரெண்டும். ஸோ இன்றைக்கி ஜாலியாக இருந்திருப்பீங்க, இதை டேக்அவேவாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ தேங்க்யூ பிரதர். மீண்டும் ஒரு முறை அவர் பிரைமரி ஸ்கூலினுடைய ஆனுவல் டேயும் நான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்சால் அதுலேயும் நான் வந்து கலந்துக்குவேன். அண்ட் தொடர்ந்து பிஃபோர் லீவிங் ஒருத்தவங்களுக்கு பயங்கரமாக கைத்தட்டணும். யாருன்னா இன்றைக்கி எல்லோரும் நம்ம இங்கே ரசித்து இதை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது காரணமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். அவங்களுக்கு நல்ல 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 பலமாக ஒரு தடவை கைத்தட்டலாம். எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது அவங்களுக்கு, இதிலிருந்து ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் அவ்வளோ மனநிறைவோடு போய் தூங்குவாங்க. நம்ம எப்படி நம்ம புள்ள ஆடினதை வீடியோ எடுத்து இன்றைக்கி எல்லா சொந்தக்காரங்க குரூப்லேயும் போட்டு சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரி நமக்காவது அப்படி ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் போடணும், சந்தோஷப்படணும், அவங்க நம்மளை பெருமையாக நினைக்கணும்னு. ஆனால் அவங்களுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரே பணி ஆசிரியர் பணி. ஸோ அவங்கள மீண்டும் ஒரு முறை தலைவணங்கி வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். ரொம்ப நேரம் நானும் எல்லா சீஃப் கெஸ்ட்டையும் குறை சொல்லிட்டு நானும் 2 மணி நேரம் பேசினா நல்லா இருக்காது. அதனால் குழந்தைகளை கௌரவிக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நம்ம போகலான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிரதர் ஃபார் காலிங் மீ. அண்ட் இன்னும் 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 நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அத்தனை முயற்சிகள்லையும் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரணும்னு வேண்டிக்கிறேன் பிரதர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி, நன்றி.